ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரசம். ரசம் எப்படி செய்ய போறதுன்னு சொல்ல போறேன். பருப்பு ரசம் தான் நான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். மிக்ஸி ஜாரில் மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் இதை அரைச்சி எடுத்துக்க போறேன். இது கூடவே பூண்டு, இதை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பூண்டு சேர்ப்பேன். காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, தாளிப்பு ஐட்டம், இதில் வந்து எல்லாம் போட போகிறதில்ல. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு தண்ணி, கல்லுப்பு, எண்ணெய், நாட்டு சர்க்கரை. இப்போ முதல்ல இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் எல்லாமே இதை பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்க்கறதெல்லாம் நான் சொல்கிறேன். தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பருப்பு தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகு சீரகம், அது நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் போட்டு நல்லா கரைங்க. கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா பிழைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குழகுழலாம் ஆகாது, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ரசத்தில் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, நான் ஒன்று ஒன்றா போடுறேன். இது பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். புளிப்பு, உப்பு, காரெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி. இப்போ அதை தாளிச்சிடலாம். பருப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கடுகு பொரிஞ்சிடுச்சு, பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன், கரைச்சி வச்ச புளி தண்ணி இப்போ ரசத்துக்கு. எப்பவுமே பாத்திரத்தை விட தீ வெளியில் போக வேண்டாம். கேஸோடைய ஃப்ளேம் வந்து எல்லாம் பாத்திரம் வீணாக போயிடும். ஒரு டிப் சொல்கிறோம் பாருங்கள், உள்ளியே தான் இருக்கணும். இதோடைய தீ வந்து வெளியே போகக்கூடாது, இல்லை கேஸ் வேஸ்ட்டாக போகும், பாத்திரமும் கருப்பாயிடும். பெரிய பாத்திரம்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வீட்டுங்களில் செய்கிறதுல இப்படி தான் பண்ணணும். இப்போ ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும், கசப்பாயிடும். இப்போ ஓரங்களில் லேசாக நுர தள்ளிக்கிட்டு வரும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ரசம் இந்த மாதிரி வருதுங்களா. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, நுர தள்ளின மாதிரி ஒரே ஒரு கொதி வந்த உடனே அப்படியே எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்ச உடனே
கப்புனு ஆவியை வெளியே விடாமல் மூடிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு துறக்கவே துறக்காதீங்க. இதுதான் மெயின். இப்போ பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ரசம் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.